வணக்கம் ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க குழந்தை பிறக்கலை என் பொண்ணுக்கு எப்போ குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற கேள்வி அவங்களுக்குள்ளே இருந்தது இப்போ எல்லாருக்குமே குழந்தை பாக்யம் அப்படிங்கிறது அவங்களுடைய ஜாதகம் அவங்களுடைய கிரக அமைப்பின்படி இப்போ அவங்களுக்கு வந்து அக்ஷய லக்னம் அவங்களுடைய பிறப்பு லக்னத்துலேருந்து இப்போ தற்போது அவங்களுடைய வளர்ந்த லக்னம் பார்த்திங்கன்னா கன்னியா லக்னமாக இருக்குது இந்த கன்னியா லக்னத்திற்கு அவங்களுடைய கிரக அமைப்பு சனி பகவான் ஐந்தாம் அதிபதி அவர் தான் இருக்கிறாரு குழந்தை பிறப்பு நல்லா இருக்குதானா நல்லா இருக்குது ஆனா கோச்சாரத்துல சனி பகவான் நல்ல நிலையில இல்லை ஆறாம் இடத்துல இருக்காங்க அப்போ அங்க ஐந்தாம் அதிபதி ஆறுல இருக்கிறதுமே அந்த குழந்தை பிறப்புக்கு சிறு பிரச்சனை அப்படிங்கிறது சொல்லலாம் சரி குழந்தை பிறப்பிற்கு அஞ்சாம் இடம் மட்டும்தான் பார்க்கணுமானா எட்டாம் இடத்தையும் நம்ம பார்க்கணும் கர்ப்பப்பை ஒரு போன வீடியோல சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் பெண்களுக்கு கர்ப்பப்பை அப்படிங்கிறது சரியான நிலையில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அந்த தாங்கக்கூடிய சக்தி குழந்தை அப்படிங்கறத தாங்கக்கூடிய சக்தி அந்த பெண்ணிற்கு எட்டாம் இடத்தை பார்த்தா தான் ஒரு ஜாதகத்துல சொல்ல முடியும் அந்த பெண்ணோட லக்னம் அப்படிங்கிறது கன்னியா லக்னம் கர்ப்பப்பை வந்து வலுவிண்ண அப்படிங்கிறது குறிகாட்டுது அவங்கள உடல் சூடு அப்படிங்கிறது அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்ப தலை பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கும் அடி வயிறு வயிறு சார்ந்த இடங்கள்ல சூடு அதிகம் தாங்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது அந்த கர்ப்பப்பைக்கு கிடையாது அப்போ அவங்கள்ட்ட சொன்னது மருந்து அப்படிங்கிறது எடுத்துக்கணும் டாக்டர்கிட்ட ஒரு தடவை போய் செக் பண்ணுங்கள் ப்ளஸ் இந்த அவங்களுக்கு தேவையான உணவு வகைகளில் சிறு மாற்றம் அப்படிங்கிறது பண்ணுங்கள் இயற்கையான குழுமையான உணவுகள் அப்படிங்கிறத சாப்பிடுங்க அப்படிங்கிறத அவங்கள்ட்ட சொன்னோம் அப்போ அவங்க சொன்னாங்க எதாட்டி பரிகாரம் இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க கண்டிப்பாக இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பொதுவானது இந்த கன்னியா லக்னம் மற்றம் கிடையாதுங்க எல்லா லக்னத்திற்குமே இப்போ உதாரணம் சொல்ல போனீங்கன்னா தனுச லக்னம் ஒருத்தவங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து கடகராசியில் இருந்தது அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கிறதுல பிரச்சனை அப்படிங்கிறது அவங்களுக்கு காமிச்சது அப்போ அவங்கள்ட்ட சொன்னோம் என்ன சொன்னோம் அப்படின்னா நீங்கள் வந்து சென்னையில் இருக்கிற குறுங்காலீஸ்வரர் கோவில் போயிட்டு வாங்க சென்னையில் கோயம்பேட்டில் உள்ள குறுங்காலீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க நிறைய மாற்றம் அப்படிங்கிறது நடக்கும் முதலே உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அங்கே இருக்குது அதை சரி பண்ணலாம் ப்ளஸ் தெய்வம் அப்படிங்கிறது ஒரு அனுகூலம் அப்படிங்கிறது வேணும் பரிகாரமாக சொல்லப்பட்டது ஏன் அந்த குறுங்காலீஸ்வர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து சீதாதேவி சீதாதேவிக்கு வளகாப்பு உற்சவம் நடந்த ஸ்தலமாக கூறப்படுகிறது சீதாதேவி இருந்து வளகாப்பு நடத்துனாங்களா அப்படின்னா அந்த கோவிலில் போய்த்து நீங்களே பார்த்து தெரிந்து கொள்வது சிறப்பு அதே மாதிரி அந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றவங்களுக்கு புத்திரபாகியம் அப்படிங்கிறது மிக விரைவில் கிடைக்கிறதுன்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா அங்கே வந்து லவ குச்சாவோட சிலைகள் சிதை வடிவம் அப்படிங்கிறது அங்கே இருக்குது சிலை வடிவம் அப்படிங்கிறது நம்ம எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டோம் லவ குச்சா அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ராமர் சீதைக்கு பிறந்த குழந்தைகள் லவகுச்சா அவங்களுக்கு சிலை அப்படிங்கிறது அந்த குறுங்காலீஸ்வரர் கோவிலில் தான் இருக்குது வேற எங்கேயுமே பார்த்ததாக எனக்கு ஞாபகம் இல்லை அந்த இடங்கள்ல இருக்குது அங்க தனி உற்சவமாகவே நடத்தப்படுகிறது சீதா தேவிக்கு வளகாப்பு உற்சவம் அதுல போய் கலந்துக்கோங்க நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில நடக்கும் இந்த குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்தை தாமதம் சிலருக்கு வந்து இந்த இரண்டாவது குழந்தை வந்து யோகம் தற்போது இல்லை தட்டி தட்டி போகுது ஏதோ ஒரு நிவர்த்தினால ஏதோ ஒரு காலங்கள்ல அது தள்ளி போகுதுன்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் அதே மாதிரி இந்த கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கக்கூடியவங்க குழந்தை பிறக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் பட் கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் அந்த கோவிலுக்கு போயிடுவாங்க ஏன் சொல்றோம் அப்படின்னா அந்த கோவில்ல வந்து நவகிரக சன்னதி இருக்குது அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நவகிரகத்துல வந்து சூரிய பகவான் அவருடைய தேர்ல அமர்ந்து இருப்பார் ரொம்ப விசேஷம் நவகிரகங்கள் எப்போதும் இருக்கிற அமைப்பு அப்படிங்கிறத விட அது கொஞ்சம் வித்தியாசமான அமைப்பாக இருக்கும் அவங்க மனைவியோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறையாவது சென்னையில் உள்ள கோயம்பேட்டில் உள்ள குறுங்காலேஸ்வரர் கோவிலில் தரிசனம் செய்வது சிறப்பு அதுவும் திங்கக்கிழமை போயிட்டு வாங்க ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறது சொல்லலாம் குழந்தை பிறப்பு தாமதம் அதே மாதிரி இந்த குழந்தையினால் பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் அந்த இடத்துக்கு போயிட்டு வருவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் போயிட்டு வந்தவங்களுக்கு சீமந்த உற்சவமே பண்ணி வச்சுருக்குறாங்க முதல்ல கோவிலில் சீமந்த உற்சவத்துக்கு வளையல் வாங்கி கொடுத்துருக்காங்க தற்போது அவங்களுக்கு வந்து கழிந்த மாதம் அவங்களுக்கு சீமந்த உற்சவம் அப்படிங்கிறது நடந்தது ஏன் அப்படின்னா அந்த கோவிலுக்கு அவ்வளோ பெரிய மகத்துவம் அங்கே பெருமாளும் இருக்கிறாரு சிவனும் இருக்கிறாரு ரெண்டு பேரையும் பார்த்த ஒரு ஐதீகம்னு இருக்கும் அங்கே வந்து முக மண்டபம்னு இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய சுவாமிகள் வந்திருப்பாங்க அதாவது தசாவதாரங்கள் இருக்கும் ரொம்ப பெருசு தசாவதாரங்கள் வந்து தூண் வடிவில் அங்கே இருக்கிறது நீங்கள் வெளியில இருந்தே பார்க்கலாம் அந்த தூண்களில் விளக்கேற்றுவது அப்படிங்கிறத பரிகாரமாக பண்ணிட்டுருக்கிறாங்க அந்த கோவிலில் வந்து மாடு கோமாதா இருக்கிறாங்க பைரவர் இருக்கார் பைரவர்னா யார் நமக்கு நாய் அப்போ அங்கே நாய்க்கு உணவளிப்பது பைரவருக்கு உணவளிப்பது நம்ம எங்கேயுமே போய் தேடுறோம் நம்ம இந்த மாடு கிடைக்கல நம்ம இந்த கர்மஸ்தலம்னு சொல்லுவாங்க கர்ம தோஷம் உள்ளவங்க குழந்தை பிறப்புல சிறு பிரச்சனைகள் உள்ளவங்க இந்த தோஷத்துக்கு வந்து நம்ம கோமாதாவுக்கு உணவு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த ஸ்தலம் வந்து ரொம்ப விசேஷமானதா இருக்கும் எல்லாமே சேர்ந்து ஒரே இடத்துல உங்களுக்கு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் உள்ள குருங்காலீஸ்வரர் கோவிலில் உங்களால போயிட்டு வந்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் நடக்குது குழந்தை பிறக்காதவங்க குழந்தை பிறப்பு தாமதம் இரண்டாவது குழந்தைக்கு முயற்சி பண்றவங்க இந்த கோவிலில் சென்று வருவது ரொம்ப சிறப்பு நன்றி